அப்பப்போ சூது கவுது, திரும்ப தலை தூக்குது. ஒன்றே முக்கால் வருஷத்தில் 40 அதிமுக இருக்கும். சிவி சண்முக அதிமுக, கேபி முன்சாமி அதிமுக, இதெல்லாம் வேலுமணி அதிமுக. இந்த 4.5 வருஷம் நீங்கள் அனுபவித்த பதவி சுகம், அதனால் பெறப்பட்டதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அம்மா எங்களால் நடத்த முடியல, அதை விட வச்சு உங்கள் கையில் கொடுத்து நீ நடத்துமான்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அது மாதிரி ஓபிஎஸும் தயாராக இல்லாததுக்கு இபிஎஸும் தயாராக இல்லை. சுற்றுப்பயணம்லாம் கிடையாது, வெறும் வெற்றுப்பயணம். அதனால் ஒரு புரோஜனம் கிடையாது. அந்தந்த கோயிலுக்கு போய் குங்குமம் விபூதியம் வேணால் வாங்கிட்டு வரலாமே தவிர, அதனால் ஒரு புரோஜனம் கிடையாது. அது இவங்களுக்கும் சீமானுக்கும் தான் போட்டியாக இருக்குமே தவிர, இவங்க அம்மா நம்பி வந்தால் நாளைக்கு நம்மளை கட்சி விட்டு எடப்பாடி எடுத்துகிட்டு வரான்னு பயத்தில் வரமாட்டேன்றான். இவங்களே வேகமாக அரசியல் பண்ணுவாங்களா இல்லை பிஜேபி பின்னாடி போய் ஒளிஞ்சின்னு இருப்பாங்களான்னு கூட அவங்களுக்கு பயம் இருக்குது. கோயத்தூர் கே பழனிசாமி தயாராக இல்லை இவங்களை சேர்த்துக்கிறதுக்கு. அவங்க சேர்த்துக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க குடும்ப உறுப்பினர்களை பார்த்து பயந்து தெரிச்சு ஓடுறான். ஓ உக்காந்து இந்த குடும்ப உறுப்பினரும் 4.5 உள்ளே வந்துட்டு ஏய் 4.5 நீ சம்பாதிச்சதெல்லாம் எத்தனை வாயிட பாடின்னு சொன்னான்னா நம்ம எங்கே போகிறது? ஆனால் விரட்டு கௌரவமும் புரட்சி தலைவி இருந்தபோது இருந்த அதே லெவலில் மாடி மேலே உட்காந்துன்னு இருக்கிற லெவலில் இருக்காங்க. அம்மா இருந்த காலத்தில் அந்த அம்மாவோட பவர் வேறு, இப்போ இருக்கிற அந்த மகாசக்திக்கு பவர் வேறு வேறு. எடப்பாடி இன்னும் இந்த பட்டா எழுதி கொடுத்துருக்கு அந்த கட்சி. ஏன் எடப்பாடியும் வேணாம், இவங்க பேசணும்னா வேணாம், புதுசாக ஒரு ஆளை நீங்கள் கை காட்டுற. வணக்கம், இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ். இந்த நேர்காணலில் நம்மோடு பங்கேற்றிருப்பவர் அதிமுகவின் முன்னாள் நிர்வாகி ஆவின் திரு வைத்தியநாதன் அவர்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் இன்றைக்கி தர்மம் மறுபடியும் வந்து சூது கவிருச்சா? தர்மத்தை அப்பப்போ சூது கவுது, தர்மம் திரும்ப தலை தூக்குது. இது வந்து இதோ நம்ம அன்றைக்கி சொன்னோம், நம்ம பேசின மாதிரி தான். இது மொத்தத்தில் அதிமுக இருக்க போகிறதில்ல, நீங்களே என்னை கூப்பிட போகிறதில்லன்னா அது அதுக்கான பயணத்தை நோக்கி தான் அதிமுக சென்றுகிட்டு இருக்கு தான் நான் நினைக்கிறேன். நீங்களே பார்க்குறீங்க. எடப்பாடி தரப்பு ரொம்ப குஷியாக இருக்காங்கல்ல, நாங்கள் பாருங்கள் 3 மாதத்தில் தேர்தலை நடத்துகிறோம், எடப்பாடியை பொதுச் செயலாளர் ஆக்குறோம்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஆக்கலாம், அல்டிமேட் ரிசல்ட் என்ன? ஏற்கனவே 2019 இவர் தான் தமிழக நாட்டோட முதலமைச்சர். 39 எம்பி தொகுதியில் இல்லை, நீங்கள் நம்ம நடைமுறை பேசியிருக்கோம், நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தல்கள் நடந்தது, தொடர் தோல்வி எல்லாமே இருக்குது. கரெக்டு. ஆமாம். அவர் இந்த தீர்ப்புன்றது நீதிமன்ற தீர்ப்பு மட்டுமே அவருக்கு சாதகமாக இருக்குது. நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் அங்கே தானே இருக்காங்க. அவர் நம்ம தலைவரோட மூத்த அமைச்சரவையில் இருந்த பண்டூட் ராமச்சந்திரன் சொன்ன மாதிரி தான். அதே மாதிரி அண்ணன் பொன்னையன் சொன்ன ரெண்டு பேர் மட்டும் நான் இதில் உதாரணம் காமிக்கிறேன். ரெட்டால எங்கே இருக்கோ அங்கே தொண்டரங்க இருப்பான், பணம் எங்கே இருக்கோ அங்கே தலைமுறை நிர்வாகி இருப்பான். இது நம்ம நம்மளுக்கு கூட இல்லை, புரட்சித் தலைவருக்கு இந்த நிலை ஏற்பட்டு புரட்சித் தலைவர் கட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தை வச்சு வெளியில் வரும்போது அவர் பின்னாடி வந்து ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும் தான் வந்தாப்புல. அண்ணன் ஓபிஎஸ் பின்னாடி தான் 3 எம்எல்ஏ வந்திருக்காங்க. அந்த அது அதெல்லாம் கணக்கு போட்டு தான் இவங்க வந்து எந்த சூழ்நிலையிலையும் எடப்பாடி மாதிரி பிற்காலத்தில் ஒரு ஆள் உருவாகிடுவாக்கூடாது, உருவாகினா இந்த இயக்கம் பணத்து பின்னாடி போயிடக்கூடாது, அடிமட்ட தொண்டனுடைய கையில் இந்த இயக்கம் இருக்கணுன்றது தான் புரட்சித் தலைவர் தீர்க்கதரிசி அன்னைக்கு பொன்மனச்சம்பை வந்து என்ன பண்ணார், அடிமட்ட தொண்டன் ஓட்டு போட்டு பொதுச் செயலாளர் பதவி மட்டும் தேர்ந்தெடுக்கணுன்ற ஒரு சரத்தை அகில இந்தியில் எந்த கட்சியிலும் கிடையாது. அது மாதிரி ஒரு சரத்து அதெல்லாம் மாத்திட்டாங்களே. இப்போ 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும், அதெல்லாம் இவங்கல்ல இவங்க தாவிக்கும் வசதிக்கும் மேற்பா 5 வருஷமா அது தலைமை கழக நிர்வாகம் இவங்க தாவிக்கும் வசதிக்கும் மேற்பா மாத்திக்கிறாங்களே தவிர, ஃபண்டமெண்டல் பைலால என்ன இருக்கு? அப்படியே மாத்தினா கூட என்ன இருக்கு? இந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பற்றிக்கு பொதுக்குழுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு மிக தெளிவாக சட்டத்திருத்தத்தோடு தான் மாற்றிருக்கார். ஓபிஎஸ் கையெழுத்து போட்டிருக்கார், உங்களுக்கு தெரியும். அந்த 2 பதவிக்கு மட்டும் இந்த பொதுக்குழுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டு தானே மாற்றிருக்காங்க. 22 சட்ட விதி திருத்தத்தில் 22 மிக அதிகமாக தேர்தல் நடத்த போகிறோன்னு சொல்கிறாங்களே பொதுச் செயலாளர் பதவிக்கு எப்படி தேர்தல் நடத்த முடியாது? எல்லாரும் டிஸ்குவாலிஃபை, சின்னமாக கட்சி விட்டு நீக்காச்சு, ஒரே ஒரு சட்ட விதி தான். அந்த சட்ட விதி வந்து கீழ்கோர்ட்டில் அதாவது சிங்கிள் ஜட்ஜிக்கிட்ட ஒரு மாதிரியும், நைட்டு 10 மணிக்கு ஒரு மாதிரி தீர்ப்போம், காலையில் 4 மணிக்கு ஒரு தீர்ப்போம், இப்போ மீண்டும் தனி நீதிபதிக்கிட்ட ஒரு தீர்ப்போம், அதில் மாண்புமிகு நீதியரசர் தனி நீதிபதி ஒவ்வொரு வரையும் மிக ஆழ்ந்து கவனித்து கரெக்டாக தீர்ப்பு கொடுத்துருக்காரு. இதே 23 ஜூன் மாதம் நடந்த இதே நீதிபதி இதே பெஞ்சு அன்றைக்கி என்ன சொல்லிச்சு, 23 தீர்மானத்தை தவிர வேறு எந்த தீர்மானத்தையும் கொண்டு வரக்கூடாது, நீங்கள் வந்து விவாதிக்கலாம், சட்டமாகவும் இல்லை முன்னாடி போய் ஏற்றக்கூடாதுன்னு தெளிவாக சொன்னாங்க நீதிபதி. இன்றைக்கி அந்த 23 தீர்மானத்தை பற்றியே பேசலை.
இருபத்தி நாலாவது தீர்மானத்தை எப்படா கொண்டு வந்தீங்க? அந்த 24வது தீர்மானத்தில் ஒருத்தரை முன்மொழிஞ்சு ஒருத்தரை வழிமொழிஞ்சு ஒரு அவைத்தலைவர் தற்காலிக அவைத்தலைவராக இருந்த ஒருத்தர் அவைத்தலைவராக ஏற்றுக்கணும் கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த மனுவை பொறுத்த வரைக்கும் ஜூலை 11வது தேதி நடந்த பொதுக்குழு செல்லுமா செல்லாதாங்கிறது தான் கேள்வி. கண்டினியூட்டி அதற்கான ஒரு நீதிமன்றம் ஒரே ஒரு விஷயம் தான் கண்டினியூட்டி. நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டுதல் என்ன சொல்லிச்சு, எங்களுடைய இதை எதுவுமே இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துக்கூடாது, நீங்கள் எல்லாம் தீர விசாரித்து உங்களுடைய ரீபவுண்ட் பண்ணும்போது என்னென்ன சொன்னால் சரத்தெல்லாம் சொல்லி அனுப்பிச்சதோ எந்த இன்ஃப்ளூயன்ஸும் நாங்கள் பண்ண மாட்டோம் சொல்லி அனுப்பிச்சது, முதலேருந்து விசாரிச்சு சொல்லி தான் நீதிமன்றம் சொன்னது. இப்போ நான் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். நான் இந்த முதல்ல நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓபிஎஸ் அண்ணன் வந்து இந்த அப்பீலுக்கு போகல. அப்பீலுக்கு போனது யார்? இபிஎஸ் அண்ணன். இபிஎஸ் அண்ணன் போட்ட சரத்துன்னா 11வது தேதி செல்லுமா செல்லாதவன? ஓபிஎஸ் அண்ணன் அது அது சம்மந்தமாக போகல. ஓபிஎஸ் அண்ணன் போகும்போது கேட்குறாரு 11வது தேதி மட்டும் இல்லை, இதனுடைய கண்டினியூட்டி ப்ராசஸ் இது. 23வது தேதி நடக்குது, 23வது தேதி 23 தீர்மானத்தையும் கொண்டு வராங்க. இது நடுப்புற ஒரு அவரே ஒரு கடிதம் வைக்கிறார் யாருக்கு? இபிஎஸ்க்கு. அசாதாரண சூழ்நிலை நல்லது, இந்த தருணத்தில் நம்ம வந்து இதை ஒத்தி வச்சிடலாமா, அப்புறம் நம்ம கூடி பேசி திரும்ப நம்ம பண்ணலாமான்னு அவர் ரிக்வஸ்ட் பண்ணும்போது இவர் வந்து பதவி வெறியின் காரணமாக இல்லை இல்லை தள்ளியில் வைக்க முடியாது ஒற்றை தலைமை இவர் மனசில் வச்சுக்கிட்டு. ஆனால் இந்த 23வது தீர்மானத்தில் ஒத்த தலைமை என்ற வார்த்தையே இல்லை. இல்லை சார், இப்போது இன்னும் நீங்கள் எதை வச்சு நம்புறீங்க ஓபிஎஸோட கட்டுப்பாட்டு கட்சி வரும்னு? ஒரு ஜனநாயக நாட்டில் பெரும்பான்மை தானே முக்கியம். பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் இருக்கிறவங்க ஆட்சி அமைக்கிறாங்க, பெரும்பான்மை மக்கள் யாரை தலைவராக நினைக்கிறாங்களோ அவங்க முதலமைச்சர் ஆகிறாங்க. ஒரு பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் தான் கட்சியை வழி நடத்தும். நேற்று இருக்கும்போது எந்த அடிப்படையில் ஓபிஎஸ் வந்து முந்தானத்தி இருந்த உசிலம்பட்டி எம்எல்ஏ இன்னைக்கு எடப்பாடி பக்கத்தில் இருந்தவர் இன்னைக்கு ஓபிஎஸ் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ வந்தது ஒரு எம்எல்ஏ அறுபதுக்கு மேலே எம்எல்ஏ 60 எம்எல்ஏ இப்போ இப்படி தான் வருவாங்க. நான் சொல்றது இப்படிதான் இல்லையாக்கா, ரெட்டால எங்க இருக்கு இப்போ அங்கே இருக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் இருக்கு. அந்த இமேஜினேஷனை வச்சு அங்கே இருக்கிறாங்க. ரெட்டால வந்து ரெண்டு பேருக்கும் இல்லைன்னு ஒரு முடிவு வட்டமே, அப்போ என்ன ஆகும் பாருங்க. எதிர்பார்க்குறீங்க ரெட்டையில முடங்கணும்? முடங்கணும் இல்லை, ரெண்டு பேருக்கும் இல்லைன்னு ஒரு முடிவு வந்துச்சுன்னா அப்போ சரிபாதி ஆயிடுச்சுன்னா அப்போ எல்லாரும் இங்கே வந்துருவாங்க. எம்எல்ஏ மட்டும் சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் ஒரு இயக்கத்தை நீங்கள் சொல்கிற மாதிரி 1.5 கோடி தொண்டை உள்ள ஒரு இயக்கத்தை முடிவு பண்ண முடியாது. சிங்கிள் ஜெயிச்சு தனி நீதி நீதிபதி மாணவர் நீதியரசர் ஜெயச்சந்திரன் சொல்லும் போது என்ன சார் குவாண்டம்ன்றார், அந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுங்க. எந்த தரவு அடிப்படையில் 1.5 கோடியோட தொண்டர்கள் வந்து இந்த 2500 பொதுக்குழு உறுப்பினர்கள் அவங்க கருத்தை தான் இவங்க கருத்துன்னு எப்படி நீங்கள் எடுத்துக்க முடியும்? அதுக்கான தொண்டர்களையும் உள்ள ஒரு மண்டபத்தில் உட்கார வச்சு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறீங்களா? நாங்கள் அப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்ல வரல. இப்போ நடிகர் சங்கத்தில் தேர்தல் நடத்துனாங்கல்ல, மாவட்டம் ஒரே பாக்ஸ் வச்சு நடத்துனாங்க தேர்தல். ஒரு ரிட்டையர்டு நீதிபதி அரசரை வச்சு நியாயமாக தேர்தல் நடத்துனாங்க. 2500 பேர் உறுப்பினராக இருக்கிற ஒரு சங்கத்துக்கு நடத்துகிற தேர்தலையும் பல லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் இருக்கிற ஒரு கட்சிக்கு நடத்துகிற தேர்தலையும் ஒரே மாதிரி நடத்த முடியும். ப்ரொசீஜர் ஒரே ப்ரொசீஜர் தான். அங்கங்கே பாக்ஸ் வைங்க, அங்கங்கே அட்வொகேட் கமிஷன் போடுங்க, யார் உறுப்பினர் ஆட்டை வச்சுருக்கிறாங்களோ அவங்களாம் ஓட்டு போட சொல்லுங்கள். அதில் அவர் எடப்பாடி வெற்றி பெற்றார்னா நாங்கள் கிளைமாக பண்ண போகிறதில்ல, அப்பீலுக்கே போக போகிறது இல்லையா, அதை பொசிஷனாக பண்ணுங்களா? நீங்கள் தான் எனக்கு தலைமையில் நிர்வாகி சப்போர்ட் இருக்குது. நீங்கள் எலெக்ஷன் நடத்துனீங்கல்ல, நீங்கள் எப்படி நடத்துனீங்க? எல்லாரையும் போட்டி போட விட்டீங்களா? அன்னைக்கு ஒருத்தர் அடித்து துரத்தில் ஆஃபீஸை விட்டு. ஆமாங்க, நான் அவர் காரில் விட்டு போய் இறக்கி விட்டேன். அன்னைக்கு இதே ஓபிஎஸ் அமைதியாக தானே இருந்தார். அவர் என்னைக்குமே அமைதியாக தான் இருந்தார். ஜனநாயக கட்சி இது வந்து எல்லாரும் நிக்கிட்ட எலெக்ஷன்ல நான் அப்படியே ஜெயிச்சாரு. இல்லை, நாங்கள் ஒரு ஓபிஎஸ் இபிஎஸ் அன்னைக்கும் கட்சி வந்து இவர் கையில் வெறும் ரொம்ப ஸ்டம்மாக தான் இருந்தார் ஒருங்கிணைப்பாளர் பேரில். அன்னைக்கு இவங்க தலைமையில் நிர்வாகி இவங்க கையில் இருந்தது. 2017 கட்சியில் வந்து இணைஞ்சார்ல யார்? ஓபிஎஸ். அன்னைக்கும் அவர்கிட்ட பெரும்பான்மை தனக்குன்னு ஒரு கோஷ்டியை என்றைக்குமே அவர் உருவாக்குறதில்ல. அதிமுகவில் அம்மாவுக்குன்னு இருந்த அதே தொண்டர் தான் அவருக்கு, அதே மாதிரி புரட்சி தலைவர் தொண்டர் தான். யார் யாருக்கெல்லாம் கூட்டம் இருக்கோ அவங்களாம் கோஷ்டி உருவாக்குனவங்களா? அப்போ ஜெயலலிதா கோஷ்டியாக உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மா இப்படியா வந்து சண்டை போட்டு பதவிக்கு வந்தாங்க? ரெண்டு பேரும் அன்னைக்கு செல்வாக்கு, ஜெயலலிதாவுக்கான செல்வாக்குங்கிறது அவங்களுக்கு வந்தது இல்லை. கோஷ்டி நான் சொல்லுவீங்க, ஜானி அம்மா பின்னாடி அன்னைக்கு 10% வாக்கு இருந்தது. அம்மா ஜெயலலிதா அம்மா பின்னாடி வந்து அன்னைக்கு 20% வாக்கு இருந்தது. இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்தனால தான் 30% வாக்கில் நம்ம வாக்கு இங்கே வாங்கி நம்ம வெற்றி பெற்றோம். அந்த அம்மாவுக்கு அன்றைக்கி பெருந்தன்மை இருந்தது. இன்றைக்கூட போன வாரம் கடந்த வாரம் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் வந்து ஜெயித்த போது என்ன சொன்னார்? நம்ம கூட்டு தலைமையாக ஒற்றுமையாக செயல்படலாம், விரிந்து சென்றவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வாங்க, எல்லாரும் அவங்க தகுதிக்கும் வசதிக்கும் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க அவங்க ஓபிஎஸ். இல்லை இல்லை, அதெல்லாம் சொல்கிறேன். அவர் ஜெயிச்ச இல்லை இல்லை அவர் ஜெயித்தபோது அவர் விட்டு அறிக்கை பக்குவமான அறிக்கை எப்படி இருந்தது? இன்றைக்கி ஜெயக்குமாரும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் பேசுகிற அறிக்கை எப்படி இருக்குது? ஜெயக்குமார் என்ன சொல்கிறார்? ஒருங்கிணைப்பாளர் போனது அவர் தீக்கிரம் அரசியல் இனிமேல் ஜீரோ தான் ஓபிஎஸ். ஆமாம் அப்படின்னு சொல்கிறார், ஜீரோன்னு சொல்கிறார். அந்த கட்சி நல்லா இருக்கணும், தொண்டர்களுடைய விருப்பம் என்ன? எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருக்கணும். அடிமட்ட தொண்டை என்ன நினைக்கிறான்? ஒற்றுமை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து இந்த இயக்க வெற்றி நட போடணுன்றது தான் ஒவ்வொரு தொண்டனுடைய அடிப்படை கருத்தாக இருக்குது. அதை உள்வாங்காமையே தொண்டனுடைய கருத்துக்கு எதிர்மாறாக
நீங்கள் ஒரு அறிக்கையை சொன்னால் அவர் இன்னொரு படி மேலே போய் அண்ணன் ஓபிஎஸ் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, நான் ஒருங்கிணைப்பாளர் பதவியை கூட ராஜினாமா பண்ணுறேன், நீங்களும் ராஜினாமா பண்ணுங்க, எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுத்து நம்ம விட்டு கொடுக்க தயாருன்றாரு. அந்த அளவுக்கு அவர் அவங்க எந்த அளவுக்கு வந்துட்டாங்க தெரியுமா? இபிஎஸ் மட்டும் நீங்க தலைமை ஒற்றை தலைமையை ஏத்துக்கோங்க, நாளைக்கே உங்களை கட்சியில சேர்த்துங்க வாங்கன்னு சொல்றாங்க. யார் விட்டு கட்சியில யாருங்க சேர்க்கறது? பதவி ஆசை இல்லையா கட்சியில சேர்ந்துங்க, எடப்பாடி தலைவராக ஏத்துக்கிறது. எடப்பாடி பட்டாதிபதி கொடுத்துருக்காங்க அந்த கட்சி. எடப்பாடி வேணா ஓபிஎஸ் வேணாம், புதுசாக ஒரு ஆளு நீங்க கை காட்டுற செங்கோட்டை மாதிரி ஆளுங்களே, அதுக்கு நீங்க தயாரா? கட்சியோட கழகத்தோட மூத்த முன்னோடி அண்ணன் செங்கோட்டையன் இருக்காரு, அண்ணன் பொன்னையன் இருக்காங்க, அண்ணன் வைத்தியலிங்க இருக்காங்க, இவங்களும் கட்சி சீனியர் தானே. சீனியர் ஒருத்தர் இவங்க ரெண்டு பேருமே வேணாம், புதுசாக ஒரு ஆளை உருவாக்குங்க. இல்லை அண்ணன் பண்டூட்டியார் இருக்காரு, ஏன் இவங்கள ஒரு ஆள் சீனியர் தலைவர்கள் தாளர்கள் ஒரு ஆளை வச்சுருவோம்? இல்லை எதுவுமே வேணான்னா நம்ம எம்ஜி தலைவர்கிட்ட ஜானகம்மா வாரிசுங்க எல்லாம் தயாராக இருக்காங்க. இப்போ தலைவரோட குடும்பமே கட்சி நடத்துறதுக்கு தயாராகுது, அவங்க குடும்பத்தோட கட்சியை கொடுத்து நீங்கள் வழி நடத்துங்க கூட இருந்து. சரி சார், சசிகலா தினகரனுக்கு ஓப்பனாகவே அறிவிப்பு ஒரு இன்வைட் பண்ணார் ஓபிஎஸ், வெளிப்படையாக சொன்னார் வாங்க ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படின்னு. இது வரைக்கும் டிடிவி பேசியிருக்காரு தவிர சசிகலா தரப்புலேருந்து அவங்க எந்த ஒரு சிக்னலுமே கொடுக்கல. கடந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதில் இதே இன்டர்வியூவில் நம்ம சொன்னோமே, அவங்க எதுவுமே அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, தங்க தாமலத்தட்டில் எடுத்துன்னு போய் இந்த 4.5 வருஷம் நீங்கள் அனுபவித்த பதவி சுகம் அதனால் பெறப்பட்டதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அம்மா எங்களால் நடத்த முடியல, அதோட வச்சு உங்கள் கையில் கொடுத்து நீ நடத்துமான்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அது மாதிரி ஓபிஎஸும் தயாராக இல்லாதுக்கு இபிஎஸும் தயாராக இல்லை. அந்த அம்மா நினைக்கிறது வந்து வெறும் கனவாக தான் போகும்போது தவிர நினைவாக ஒரு காலத்துலேயே வராது. அந்த அம்மா நான் சொல்ல கடைசி சார்ஜ் வந்தது ரெண்டாவது முறை இப்போ இருக்கும்போது இப்போ இவங்க இறங்கி ஓபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணி நான் அன்றைக்கி சப்போர்ட் பண்ண மாதிரி இவங்க சப்போர்ட் பண்ணி தொடர்கலாம் என்ன நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கிற ஓபிஎஸ்க்கு இந்த தருணத்தில் சின்னமாகவும் டிடிவியும் ஆதரவு கொடுத்து அவர் கை தூக்கினாலும் இன்றைக்கி அங்கே நீங்கள் சொல்கிறீங்களா 68 MLA தலைமை கழக நிர்வாகி இதில் 67% பேர் வேணால் ஓபிஎஸ் பக்கம் வந்திருப்பாங்க. புரியுதுங்களா? ஏன் வரல? சுற்றுப்பயணம்லாம் போகிறாங்க திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு. அது வெறும் வெற்றி சுற்றுப்பயணம்லாம் கிடையாது, வெறும் வெற்றி பயணம், அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்தந்த கோயிலுக்கு போய் குங்குமம் விபூதியம் வேணால் வாங்கிட்டு வரலாம் வர, அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு அது எப்படி பண்ணணும், கட்சி எப்படி பண்ணணும், அந்த அம்மாவுக்கு இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமய தமிழ்நாடு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், அந்த அம்மாவோட ஆதரவாளன்ற முறையிலையும் அந்த அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்குன்ற முறையிலையும் அந்த அம்மாவை மட்டும்தான், அந்த குடும்பத்தை இல்லை. இன்னொன்று ஒரே ஒரு வேண்டுகோள், அம்மா வந்து கொலப்பாக்கம் மீட்டிங் நடத்துனாங்க, டான்ஸில் கிண்டியில் மீட்டிங் நடத்துனாங்க, தோத்ததுக்கப்புறம் கட்சியை எப்படி சரி பண்ணணும், ரேண்டமாக எல்லாரையும் மாவட்ட வயசு மண்டல வயசு எல்லாரையும் வர வச்சு மீட்டிங் கொடுத்து ஒவ்வொருத்தர் கருத்தையும் ஒரு இடத்துல உட்கார வச்சு கேட்டாங்க. நீங்கள் வேறு எழுதுறா நீங்கள் நான் மக்கள் சந்தி மக்களே நீங்கள் வந்து சந்திக்க போகிறதில்ல, நீங்கள் மக்களை இறங்கி போய் சந்தி மீனியாக போய் மக்களை சந்திக்க போகிறீங்களா? சந்திச்சிங்களா? வேலை ஏறி மேலே வயிறு உக்காந்தீங்கன்னு ஹைடெக் வேலை ஏறி மேலே உக்காந்தீங்கன்னு மக்களுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கும்? எப்படி ஒரு தொடர்பு கொண்டு போட முடியும்? மக்களும் தொண்டனும் உங்களை எப்படி சந்தித்து பேச முடியும்? தொண்டனுடைய கருத்தை நீங்கள் எங்கே கேட்குறீங்க? முதல்ல அந்த வீட்டுக்குள்ளே போனாலும் ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு ஒரு செகண்டு தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் அனுப்பிச்சிருவீங்க. என்னப்பா நினைக்கிறேன், உங்கள் ஊரில் எப்படி கட்சி இருக்குது, கட்சி எப்படி வளர்க்குறேன், கை மக்கள் என்ன நினைக்கிறாங்க, தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, அடிமை இது எதனா கேட்டால் கட்சி வளரும். இல்லை மைக்கு அம்மா மாதிரி புரட்சி தலைவர் அம்மா மாதிரி அவனால் பார்க்க முடியலன்ட்டு என்ன பண்ணாங்க, ஒரு ஜமாபதி மாதிரி ரேண்டமாக மைக்கு கொடுப்பாங்க, கை தூக்கணும் கை தூக்க மைக்கு அங்கங்கே போவோம், இந்த மாடு சேலா சரியில்லைம்மா, நாடு சேலா சரியில்லைம்மா, ஒன்றிய சேலா சரியில்லைம்மா, முன்னாள் அமைச்சர் சரியில்லைம்மா, அமைச்சராக இருந்தவன் சரியில்லைம்மான்னு சொல்லுவான். அப்படியே மைக்கு வந்து அந்த ஸ்பாட்லேயே அவனை தூக்குவாங்க, அம்மா அமைச்சர் தூக்கி தெருக்கோரில் அடிப்பாங்க. அது மாதிரி நீங்கள் ஒரு மாடு சவரத்துக்கு தென்னைக்கு அனுப்புவாங்க, அது மாதிரி ஒரு திறமையாக இருந்தால் பரவாயில்ல. எதுவுமே நம்ம அது இந்த திருவள்ளூர் விழுப்புரம் மாவட்டத்தில் வேறு எங்கேயும் போகிறது கிடையாது. இந்த ரெண்டு மாவட்டத்தில் போனால் வேறு எங்கே போகும்? ஏன் அங்கேயே போகிறாங்க ரிப்பீட்டடாக? இந்த ரெண்டு மாவட்டம் தான் கட்சிக்காரங்களை கூப்பிட்றாங்க. சசிகலா ஆதரவாளர்கள் திருவள்ளூர்லேயும் விழுப்புரத்துலேயும் மட்டும்தான் இருக்காங்க. ஆமாம், ஆதரவாளர்கள் அங்கே இருந்து தான் செலவு பண்ணி கூப்பிட முடியுது, அது மற்றதெல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் வெளியில் வர முடியல. இந்த அம்மா நம்பி வந்தால் நாளைக்கு நம்மளை கட்சி விட்டு எடப்பாடி எடுத்துகிட்டு வரான்னு பயத்தில் வரமாட்டேன்றான். இவங்களே வேகமாக அரசியல் பண்ணுவாங்களா, இல்லை பிஜேபி பின்னாடி போய் ஒளிஞ்சின்னு இருப்பாங்களான்னு கூட அவங்களுக்கு பயம் இருக்குது. ஒருவேளை ஓபிஎஸ் பக்கம் சேர்ந்தால் என்ன பிரயோஜனமும் இல்லை, அவருக்கு ஆதரவாளர்கள்லாம் இல்லை, எடப்பாடி தான் இன்னைக்கு செல்வாக்கா இருக்காரு, எடப்பாடியோட இணைஞ்சு நம்ம அதிமுகவை ஓபிஎஸ் மட்டும் தான் ஆதரவாளர் இல்லையா, இவங்களுக்கு மட்டும் பெரிய ஆதரவாளர் இருக்கா? நீங்க சொல்லு, இவங்க மட்டும் தனியாக தனியாக தான் இந்த ரெண்டு மாவட்டம் தவிர வேறு எங்க இருக்கா? அந்த ரெண்டு மாவட்டத்தில் பெங்களூர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாடே அதிர்ச்சி. ஆமாம் சார், பெங்களூர் வர வேண்டிய தூரம் அன்னைக்கு இருந்தா ஒரு நாள் ஃபுல்லாக வந்தாங்களே, அன்னைக்கு இருந்த வாய்ப்பை இவங்க ஏன் பயன்படுத்திக்கல? அன்றைக்கி இருந்தது தானே, அன்றைக்கி எல்லாம் அனாதிமுக காரணம் இவங்களாம் இந்த அம்மா வந்து அரசியல் வேகமாக பண்ணுவாங்க, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், நான் எவ்வளோ சோதனை வந்தாலும் சொன்னோம் கை விட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சின்னு இருந்தா அப்புறம் எப்படி ஆதரவாளர் வரும்? எடப்பாடியோட சசிகலா கூட்டணி வைக்கிறதுக்கோ இணைஞ்சு செயல்படுறதுக்கோ வாய்ப்பு இல்லையா? அப்படி கேட்காதீங்க. எடப்பாடி இவங்க இவங்களால் உருவாக்கப்பட்ட கூவத்தூரில் உருவாக்கப்பட்ட கூவத்தூர் இவங்களாம் கூவத்தூர் பழனிசாமி கூவத்தூர் கே பழனிசாமி தயாராக இல்லை இவங்களை சேர்த்துக்கிறதுக்கு.
அவன் சேர்ந்துக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க குடும்ப உறுப்பினர்களை பார்த்து பயந்து தெரிச்சு ஓடுறான். உக்காசி இந்த குடும்ப உறுப்பினரும் 4 வருஷம் உள்ளே வந்துட்டு, ஏய் 4 வருஷம் நீ சம்பாதிச்சதெல்லாம் எத்தனை ஆயிடம் அப்படின்னு சொன்னான்னா நம்ம எங்கே போகிறது? இதுக்கு பயப்படுறான், இந்த குடும்ப உறுப்பினர் பயப்படுறான், இந்த அம்மாவுக்கு பயப்படுறான், குடும்ப உறுப்பினருக்கு பயப்படுறான். அடுத்ததாக என்னதான் நடக்கும் அதிமுக இறுதியாக அதிமுகவில் இவங்க வந்து ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்தவா வீட்டுக்குள்ளே உட்காந்து கூப்பிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓபிஎஸ்க்கு போய் ஆதரவு தெரிவித்து, ஓபிஎஸ் ஆதரவாளர்கள், டிடிவி சார் ஆதரவாளர்கள், இவங்க எல்லோரையும் ஒன்று இணைக்கணும். டிடிவி வந்து ஒரு விஷயத்தில் தெரியாது பார்த்தீங்களா, திமுக எடுத்து போருக்கு நான் வருவேன் ஆனால் உங்கள் கட்சிக்குள்ளே வரமாட்டேன்ற மாதிரி தான் அவருடைய உறுதி செய்யப்பட்டு அவருக்கு 3 சீட்டு 4 சீட்டை கொடுப்பாங்க. அந்த சீட்டில் அவர் 2024 நிற்பாரு, அதில் நின்று தோப்பாரு, ஒன்றும் ஜெயிக்க மாட்டார் அவரு. அது தெரிஞ்ச கதை தான். அதனால நான் இது இப்போ டமாஸுக்கு சொல்ல, நான் ஏற்கனவே கரெக்டாக சொன்னேன், 5% ஓட்டுக்கு மேலே வாங்க மாட்டேன்னு. நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கலை, திரும்ப ஆர்கே நகர் தேர்தலில் சொன்னேன், அவர் அம்மாவோட 1000 ஓட்டு கூட வாங்குவார். அதனால் அவரோட கணிப்பு அவர் கணிக்கிறாரு இல்லையா, நான் கரெக்டாக கணிச்சிருவேன் அவரை, அவர் அப்படி ஸ்டடி பண்ணி வச்சுக்கிறேன். அதனால் பிஜேபியோட கூட்டணி நின்னாருன்னு வச்சுக்கோங்க, பிஜேபியோட வாழ்நாள் முழுவதும் ஒட்டோ உறவோ இல்லைன்னு சொன்னவர் இப்போ திரும்ப பிஜேபியோட கூட்டணி வச்சோடனே மக்கள் 2024 எலெக்ஷனில் ஓபிஎஸ் அதிமுக, இபிஎஸ் அதிமுக, டிடிவி அதிமுக, சசிகலா அதிமுகன்னு 4 அதிமுக இருக்குமா? 40 அதிமுக நீங்கள் 4 நிறுத்திட்டீங்க, இன்னும் இந்த 1.5 வருஷத்தில் 40 அதிமுக இருக்கும். சிவி சண்முக அதிமுக, கேபி முன்சாமி அதிமுக, இதெல்லாம் வேலுமணி அதிமுக, இதெல்லாம் உங்கள் தோணும் போகுது, இனிமேல் புதுசாக தோணுற போகுது. இன்னும் ஒரு 4 நிறுத்திட்டீங்க, கேசி பழனிசாமி அதிமுக, இதெல்லாம் இருக்குல்ல. அதாவது எவ்வளோ எப்படி பிளவுபட்டுருக்குன்னா சிதறிடுச்சு இனிமேல் அண்ணா திமுக. அதனால தான் நீதியரசர் வந்து பாயிண்ட்டுக்கு வந்தேன், இந்த தீர்ப்பு பற்றி இது விட்டுருங்க, இது இதை பற்றி பேசுகிற டைம் கூட விமர்சித்தேன் அதிமுக பற்றி. நீதியரசரோட தீர்ப்புக்கு வரேன் நான், தீர்ப்பை விமர்சிக்கலாம், நீதிபதி தான் விமர்சிக்கப்படாது. அந்த தீர்ப்பில் உள்ள குறைபாடுகளை ஒன்று ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மினிமம் 15 டேஸ் இருக்கணும். எது பொதுக்குழு? சிறப்பு பொதுக்குழுக்கு. பொதுக்குழுனா மினிமம் நோட்டிஃபிகேஷன் பீரியட்லேருந்து 30 நாள் மினிமம் இருக்கணும். அந்த 30 நாளும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற அந்த பீரியட் இருக்கக்கூடாது, நடத்துகிற அந்த தேதி இருக்கக்கூடாது. அப்போ 32 நாள் இருக்கணும், இதில் 17 நாள் இருக்கணும், கரெக்டு தானே? நீதியார் இது வந்து தனி நீதிபதி ரொம்ப 1ஆம் தேதி ஒரு மொட்டைக்கல் ஏற்று போட்டு யார் பேரும் இல்லாமல் தலைமை கழகம்னு போட்டு ஒரு லெட்டர் அனுப்புனாங்க எல்லாருக்கும், எல்லாருக்கும் அனுப்புனாங்க. அது என்றைக்கி? 1ஆம் தேதி. என்றைக்கு? 11ஆம் தேதி தீர்ப்புக்கு. அப்போனா இதில் 1 கழிச்சுனோ இல்லை 11 கழிச்சுட்டா எத்தனை நாள்? 9 நாளில் ஒரு சிறப்பு சட்டவிதி, பயிலா சட்டவிதி பிரகாரம் கிரேஸ், அதாவது இன்னும் கொஞ்சம் நஞ்ச விஷயம் இல்லை, பெரிய வயலேஷன் பண்ணிட்டீங்க. ஓகே, இதை இதை வந்து நல்லா அவர் சுட்டி காட்டிருக்கார் தனி நீதிபதி. இதை கருத்தில் கொள்ளாமல் நீதிபதி அதுக்கு பதில் சொல்கிறாரு, டிவிஷன் பெஞ்சு தீர்ப்பில் எழுதியிருக்கு. என்ன எழுதுறாங்க? அதாவது அன்றைக்கி பொதுக்குழுவில் அறிவிப்பு பண்ணும்போது ஓபிஎஸ் தான் நாங்கள் இருந்தார், எவரையும் அப்ஜெக்ட் பண்ணல. ஒரு மீடியா ட்ரையலாக எடுத்துக்கூடாது, ஒரு ஓப்பனில் பொதுக்குழு 11ஆம் தேதி நடக்கும் இல்லை நடக்காமல் போவோம், சரி அவர் உங்கள் வாதத்துக்கே வச்சுக்கிறான், நீ சொல்லிட்டீங்கல்ல, அதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்னு வச்சுக்கிங்க. பொதுக்குழுவில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டீங்க, மினிட்டில் கையேற்றுவாங்களே, வேறு எதுவுமே பண்ணலை, நீங்கள் எல்லாம் கலைஞ்சி ஓடிட்டீங்க, நம்ம எல்லாரும் பார்த்தோம் டிவியில், ஊடகம் எதுலாம் பார்த்தோம், ரைட்டு. அப்புறம் எதுக்கு 1ஆம் தேதி ஒரு லெட்டர் அமிச்சிங்க? முறைப்படி அனுப்புனாங்க. அப்போ முறைப்படி அமிச்சிருந்தீங்கன்னா அந்த முறைப்படி 15 நாள் முறைப்படி இருக்கணுமா இல்லையா? புரியுதுங்களா இல்லையா? அது முறைப்படி இல்லைன்றதுனால நீ முறைப்படி 1ஆம் தேதி அனுப்புறீங்க. அப்போ அது முறைப்படி இருந்தால் நீங்கள் 2வது லெட்டர் அனுப்பியிருக்க வேணும், 1ஆம் தேதி அனுப்புன லெட்டர் நல்ல எடுத்தானே ஆயிருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து நீதிபதி வந்து கருத்தில் எடுத்துக்கல, டிவிஷன் பெஞ்ச் நீதிபதி, தனி நீதிபதி கருத்தில் எடுத்துட்டார். டிவிஷன் பெஞ்சில் இதை கவனிக்காம அவங்க இது பண்ணிருக்காங்க, கவனிக்காமல் தெரிஞ்சு கவனிச்சு நோட்டிஃபிகேஷனே அவங்க எட்ராஸ் போயிட்டு தெரியல அறிவிச்சுட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு சப்ப கட்டு கட்டியிருக்காரு நீதி. அடுத்தது என்ன தவறு? அதில் அதுக்கு தவறு என்னன்னா, அன்றைக்கி 4:30 கொடுக்கும்போது அந்த 23 தீர்மானத்தை தவிர எதுனா 24வது தீர்மானம் சொல்லி ஒரு தமிழ் முதல் வச்சுனே இடைக்கால அவைத்தலைவராக இருந்தவர் அவைத்தலைவராக மாற்றி அவைத்தலைவர் 11ஆம் தேதி கூட்டுறாரு. அவைத்தலைவருக்கு கூட்டுறதுக்கு எந்த இடத்துல அதிகாரம் இருக்குது? பயிலா பிரகாரம் இல்லை, சட்டவிதி பிரகாரம் இல்லை, எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயத்த இந்த நீதிபதி வந்து தலைமை கழக நிர்வாகம் யார் வேணாலும் கூட்டலாம்னா, நாளைக்கு யாருன்னா ஒரு தலைமை கழக நிர்வாகி இப்போ அங்கே மகாலயம் மேனேஜர் இருக்கிறார், மேனேஜரோட கூப்பிட்டு வரா? ஏன்னா இது கூட்டு வரண்டாவது எல்லோரும் கூட்டி போயிருக்கிறதுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒரு இது இருக்குது. ஜிபியில் மற்ற எல்லா கட்சிக்கும் அந்த பொதுக்குழு ஜிபிக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. ஆனால் புரட்சித் தலைவர் எழுதின அந்த பயிலா, இந்த நிறுவனர் எழுதின, இந்த பொன்மலர்ச்சம்பல் எழுதின இந்த பயிலால் அது மாதிரி ஒரு சட்டத்திட்ட விதியே கிடையாது. அடிமட்டத்தோடு தான் தேர்ந்தெடுக்கணும். இதில் வந்து மாவட்ட செயலாளர் முன்மொழி இது இப்போ 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியெல்லாம் கிடையாது.
அன்னைக்கு ஒத்துக்கிட்ட இந்த நீதிபதி இதெல்லாம் தவறுன்னு சொல்லும்போது இப்போ கூட்டுறது யாரு? அதுக்கலையை தானே கூட்டிருக்காரு. செல்லா அவரே செல்லாத ஓட்டு, அந்த செல்லாத ஓட்டு கூட்டுறது எப்படி ரைட் ஆகிடும்? அதுக்கு தனி நீதிபதி சொல்கிறாரு. அப்போ இவங்களுக்கு அவர் இன்னொரு விளக்கம் கொடுக்குறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஒத்தே போக மாட்டாங்க, ரெண்டு போல் மாதிரி இருக்கிறாங்க, எதிரெதிர போல் நிற்கிறாங்க. அப்படி இருக்கும் இவர் எப்படி கூட்டுவாருன்னு இந்த நீதிபதி கேட்குறாரு. நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்து போய் கூட்டினா கூட்டுங்க, கூட்ட முடியும்னா திரும்ப கோர்ட்டுக்கு வாங்க, கோர்ட்டு உங்களுக்கு நிவாரணம் கொடுக்கும். ஒரு ஆணையில நியமிச்சு 5 கோடி மடங்கு நீங்கள் கோரிக்கை வச்சு அதை அவங்க ஏற்றுக்கிறேன்னா திரும்ப கோர்ட்டு உங்களுக்கு ஒரு ஆணையில நியமிச்சு நீங்கள் என்ன தீர்மானத்தை வேணாலும் போட்டுங்க அப்படின்னு தனி நீதிபதி கொடுத்தாரு. அது எதுக்கு இப்போ ரத்து செய்தோம்? ரத்து செய்து பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அவர் வரிக்கு வரி எதுக்கு இந்த தீர்ப்பு கொடுத்தேன், எதுக்கு இந்த தீர்ப்பு சேர்த்துருக்கேன், இது எதிர்ப்பு இதில் வந்து மேலே ஃபைட் இன்டென்ஷன் இருக்குதுன்னு எப்படி சொன்னார்னா, யார் தனி நீதிபதி சொல்கிறார், 11ஆம் தேதி நீங்கள் கூட்டின அந்த கூட்டம் எதனால் செல்லாதுன்னா ராட்டிஃபிகேஷன் டேட் போட்டு முன்தேதிட்டு கையெழுத்து வாங்கியிருக்கீங்க. இடை சொற்கள் அங்கங்கே நாங்கள் கையெழுத்து மாறி இருக்கு, ஒரு லெட்டர் அழைப்பு கொடுக்கும் இது ஒப்புதல் வாங்க அவங்கள்ட்ட வாங்கும்போது கன்சர்ன் வாங்கும்போது அதில் 4 வரி வேறு கையெழுத்து சேர்ந்துருக்கு. இப்படி பல லெட்டரில் நான் பார்த்த சைட் பண்ணி பார்த்ததில் இது மாதிரி ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கு, என்னது ஃபேப்ரிகேஷன் நடந்திருக்கு, அதனால் இதை ஏற்றுக்க முடியாது, இது செல்லாதுன்னு. இப்போ இந்த குற்றச்சாட்டுகள் தான் இந்த மேல்முறையில் இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறோன்னு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தெளிவாக மாதிரி இன்டர்வியூவில் சொல்லிட்டார். இது மாதிரி சில விஷயங்கள், முரண்பாடான கருத்துக்கள், கான்டிடேரியான 23ஆம் தேதி அதிகாலை வாங்கின தீர்ப்புக்கும் இன்றைக்கி காலை 10:30 வாங்கின தீர்ப்புக்கும் உள்ள வேறுபாடுகள், இதே நீதிமன்றம், இதே நீதிபதி, இதே டிவிஷன் பெஞ்சு, இதே சுந்தர் மோகன், மாண்பு நீதியரசர் துரைசாமி அவர்கள் இவர்கள் கொடுத்த இந்த தீர்ப்பில் இவ்வளோ வேறுபாடு வர வேண்டிய அவசியம் தான். நீ இப்போ ஒன்று பயிலா பிரகாரம் போ, அதுதான் நம்ம பயிலாக என்ன சொல்ல சொல்லுது, சட்ட விதி என்ன சொல்லுது, அது பிரகாரம் போ. இதில் அந்த நீதிபதி நீதியரசர் எந்தெந்த இடத்துல தவறு பண்ணார், வரம்பு மீறி எந்தெந்த இடத்துல செயல்பட்டுருக்காரு, இந்த வந்து ஏற்றுக்கிறேன் இதை ஏற்றுக்கிறேன்னு சொல்லணும். ஒட்டு மொத்தமாக அவர் கொடுத்த எல்லாமே நான் ரத்து பண்ணுறேன்னு சொன்னால் ஒரே சட்டம் தானே, நீ படித்த சட்டமுக்கமும் அதே தானே, அவர் படித்த சட்டமட்டமும் அதே தானே, அது எப்படி மாறுபடும்? டைம் டு டைம் சேஞ்ச் ஆகிறதுக்கு. ஸோ தொண்டர்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இப்போது கட்சி நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள்லாம் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, பேட்டி கொடுக்குறாங்க, நீதிமன்றத்துக்கு போகிறாங்க வராங்க. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சாமானிய தொண்டர்கள், அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களுடைய மனநிலை என்ன வரும்? அடிமட்ட தொண்டர்களுடைய மனநிலை ஒன்று தான், எல்லாரும் ஒன்றிணைந்து எடப்பாடி உள்பட, பிரிஞ்சு தொண்டர் கேசி பழனிசாமி உள்பட, நாங்கள் பெரிதமாக மதிக்கக்கூடிய மேடம் சசிகலா உள்பட, டிடி உள்பட, எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த இயக்கத்தை வழி நடத்தணும், சிந்தாமல் சிதறாமல் வழி நடத்தி இந்த இயக்கம் வந்து மாபெரும் அதிமுக வந்து இன்றைக்கி மாபெரும் ஒரு இயக்கம். திமுகவை கம்பேர் பண்ணும்போது 2 மடங்கு பெரிய கட்சி. அப்படிப்பட்ட கட்சி இன்றைக்கி வந்து கண்ணீர் விட்டு, ரத்த கண்ணீர் விட்டு சிதறி நிற்கிறது. காரணம் என்னென்னா, கோர்ட்டு வந்து எந்த கோர்ட்டுமே ஒரு முழுமையான தீர்ப்பை கொடுக்காது, அது ஒரு தீர்வாகாது, அது ஒரு இடைக்கால ஜெண்டபாம் மாதிரி, அது வந்து ஒரு இடைக்கால நிவாரணம் இருந்தாலே அது மொத்தம் தலைவலியும் ஜெண்டபாம் இருக்காது. கட்சிக்காரன் கூட பேசி என்ன பண்ணணும், ஒரு தூதுக்குழு அமைச்சு, சரி உங்களுக்கு என்ன எனக்குன்னா ஏற்கனவே வாக்கு வாங்கி உனக்கு சிதறி, அதாவது 2000 புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது உங்களுக்கு 2016 வெற்றி பெற்று கொடுக்கும்போது இருந்த 45-49% வாக்கு இன்றைக்கி 31-32% ஆகிடுச்சு. எப்போது எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்தில் 2021 ஏப்ரல் நடந்த எலெக்ஷனில், 6ஆம் தேதி நடந்த எலெக்ஷனில் குறைஞ்சி போச்சு. இப்படியே போனால் என்ன? இல்லை 24 எத்தனை பர்சன்ட் இருக்கும்? இல்லை இது இதுதான் சொல்ல வரேன். இவங்க 32%ல 10% அண்ணா ஓபிஎஸ் பக்கமே வச்சுங்க. 10% ஓட்டு இருக்கா? கண்டிப்பாக. அதாவது பொதுமக்களோட ஓட்டம் அனுதாபமும், அடிமட்டத்தினுடைய அனுதாபமும் அண்ணன் ஓபிஎஸ் பக்கம் இருக்கு. 10% வச்சுங்க, மிச்சம் 22% வாக்கு வந்து இவர் பக்கமே இருக்கட்டும். 22% வாக்கு வச்சுன்னு இவர் எத்தனை தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருவார், இல்லை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியுமா? 2% ஓட்டாளியே 39 தொகுதி தோத்துச்சுன்னு நாங்கள் சொல்லலாம். பிஜேபியோட மூத்த தலைவர் எச்.ராஜா அவர்கள் சொல்றார், யார் 2% ஓட்டு வாங்கின டிடிவிக்கு இந்த நிலைமை, 5.5% ஓட்டு வாங்கும்போது 39 டிடிவி தினகரன் அமமுகவில் 5.5% ஓட்டு வாங்குறாரு, அதில் எம்பி தேர்தலில். அப்போ மொத்தம் 39, பாண்டிச்சேரியோட சேர்த்து சொல்கிறேன், ஒரு தொகுதி ரவீந்திரநாத் தவிர மிச்சம் 39 தொகுதி தோத்துட்டீங்க 5.5% ஓட்டு போனதுனால. இப்போ 2.5% ஓட்டு போனதுனால ஆட்சி இழந்துட்டோம். இப்போ இருக்கிறது கொஞ்சோண்டு கட்சி. அதுக்கப்புறம் அது வந்து ஆட்சி அதிகாரி நீங்கள் சொல்லலாம், ஓ இன்னைக்கு வந்து ஊராட்சி ஒன்றிய தேர்தலில் திமுக தன்னுடைய சர்வாதிகாரத்தை பயன்படுத்தி அதனால் வெற்றி பெற்றாங்கன்னு.
நாம் 2019 யார் ஆட்சி இருந்தது? அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் தான் ஆட்சி இருந்தது. 2020 இடைத்தேர்தல் 22 தொகுதி இருந்தது, அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் தான் அன்றைக்கும் இருந்தது. அதில் 13 தொகுதி 14 தொகுதி திமுக வெற்றி பெற்றது. இவர் 9 தொகுதி ஆட்சியை தக்க வச்சுக்கினார். புரியுதுங்களா? இது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அந்த ஊராட்சி ஒன்றியம் எப்பவுமே திமுக அண்ணா திமுக வலுவாக இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல 92% திமுக ஜெயிக்குது, 8% அமைச்சு. இவர் அண்ணன் எடப்பாடியார் வந்து அவரோட சொந்த தெருலையே டெபாசிட் வாங்கலை, அந்த தெருக்காரனே ஒரு ஓட்டு போடல கவுன்சிலருக்கு. இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த நிதர்சனமான உண்மையை வந்து நாளைக்கு வருகின்றது. இப்போ இது வந்து எவ்வளோ கோடி செலவு பண்ணாங்க? கிட்டத்தட்ட 3000-4000 கோடி மேலே செலவு பண்ணி தான் இந்த 65 சட்டமன்ற உறுப்பினர் 66 சட்டமன்ற உறுப்பினர் நம்மளாம் கையை பிடித்து வந்தது. இவ்வளோ ஒற்றுமை காலை ரெண்டு பேரும் இணை வரைக்கும் பலரும் துணை வரைக்கும் அப்புறம் ஒற்றுமையாக இருக்கும்போதே இதுதான் நிலமை. இப்போ ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சிங்கன்னா உங்கள் நிலமை என்ன? 10-12% ஓட்டுக்கு மேலே அதிமுக வாங்காது, எழுதி வச்சிங்க. நான் நீ சொன்ன ஆர்கே நகரில் டிடிவி தினகர் 5000 ஓட்டு அம்மாவோட அவரே நம்பலை. 24 ஒரு 10-12% வாக்குகள் தான் வாங்குவாங்க. ஆமாம், அதாவது இவங்களுக்கும் சீமானுக்கும் தான் போட்டியாக இருக்குமே தவிர இவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற இது திமுகவையோ திராவிட முன்னேற்ற கழகத்தையோ பிஜேபியோ இவங்களால் ஃபேஸ் பண்ண முடியாது. போட்டி இவங்க ரெண்டு பேருக்கு தான் இருக்கும். சீமான் சீமானுக்கு சீமானு தான் இருக்கு சீர் அதில் கூட சீமான் ஒரு பர்சன்ட் கூட ஒரு பார்த்தவர் அண்ணா திமுக ஒரு பர்சன்ட் கூட கண்டிப்பாக இருக்கு இருக்காது அது கிடையாது வாய்ப்பே இல்லை அதாவது மத்திய அரசுன்னா நினைக்கிது இவங்க கட்சியின் சாவட்டம் நாளைக்கு நம்ம கட்சி வளருமானு அவங்க கட்சியும் வளர சீமான் வந்து திமுக மாற்றாக 2வது இடத்துல இருப்பார்ன்றது என்னுடைய ஆரோடம் இல்லை கணிப்பு. இந்த கணிப்பு வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் இவங்க ரெண்டு பேரும் இப்போ கூட காலம் கட்டு போல் இருந்த அதே லெ
வேலையை உட்காந்துன்னு இருக்கிற லெவலில் இருக்காங்க. அம்மா இருந்த காலத்தில் அந்த அம்மாவோட பவர் வேறு, இப்போ இருக்கிற அந்த மகா சக்திக்கு பவர் வேறு வேறு. அதை தன்னிலே உணர்ந்து இவங்களெல்லாம் அழைச்சி பேசி சரி பண்ணி, தனக்கே பதவி இல்லைனா கூட பரவாயில்ல, யார் தேகத்தலைக்கு பதவியே இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்களாம் ஒத்துமே இந்த கட்சியை இயக்கத்தை நடத்துங்க, நான் உங்களுக்கு தேவைப்பட்ட ஆலோசனை வழங்குறேன், கட்சி சண்டை போடாமல் நடத்துங்கன்னு சொல்லி இந்த அம்மா இறங்கி வந்து சொல்லணும். இந்த அம்மா சொல்லாது, அந்த அம்மா நினச்சாலும் அந்த குடும்ப உறுப்பினர்கள் யாரும் சொல்ல விடவே மாட்டாங்க, இழுத்து பிடிச்சி அந்த அம்மாவை ஒரு வழி பண்ணின்னு இருக்கிறாங்க. இதுதான் நம்ம நீ சொன்னோம், இன்றைக்கும் அதுதான் நடக்கும், இதுதான் நிதர்சனமான உண்மை. இதில் போய் மறைச்சி பேசி ஒரு மாதிரி, அதனால் நான் அந்த அம்மாவோட இன்றைக்கும் அந்த அம்மாவோட பாப்போட தான் வச்சுருக்கிறேன். அந்த அம்மாவோட இருக்கிற உண்மையை சொல்லணும்ல, இதை இப்போ இவங்க புரிஞ்சுக்க போகிறதில்ல, புரிஞ்ச அந்த குடும்ப உறுப்பினர் விட போகிறதில்ல. அப்புறம் எப்படி ஓபிஎஸ்க்கு பகிரங்க அழைப்பு கொடுத்தாரு, நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி பதில் ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். கடைசி வரைக்கும் அந்த அழைப்பை வந்து டிடி தினம் வரவேற்புன்னு சொல்லி ஏதோ கூட்டி நீயாவது வச்சுக்கிறேன்ற மாதிரி அவர் சொல்லிட்டார். சார் அவருடைய சிம்பாலிக்காக சமயம் செய்ய கொடுத்துட்டார். சசிகலா போகிறேன் எதுவும் சொல்ல. அப்போ என்ன அர்த்தம், நீங்களாம் என் காலில் விடுங்க, நானாக உங்களுக்கு தேடி வரமாட்டேன், நீங்களாம் வாங்க, வேறு விதி கிடையாது உங்களுக்கு என்ன விட்டான்ற மாதிரி அப்படி நினைக்கக்கூடாது. அந்த அகம்பாவம் யாருக்கு வருதோ கண்டிப்பாக அந்த அகம்பாவம் அவங்கள அழிச்சிடும். இது நம்ம கட்சி, நம்ம இயக்கம், தொண்டர்கள் நம்ம தண்ணி தத்தளிக்கிறாங்க, அவங்கள நம்ம காப்பாற்றணும். இந்த தருணத்தில் அன்றைக்கி தான் விட்டுட்டீங்க ஜெயிலேருந்து பெங்களூர்லேருந்து வரும்போது, ரெண்டாவது வாய்ப்பு இந்த 20 இந்த பொதுக்குழு நடக்கும்போது இவங்க வந்து நின்று ஏதாவது ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணி கட்சியை காப்பாற்றிருக்கலாம், அன்றைக்கும் அவங்க அதை தவறிட்டாங்க. மூணாவது வாய்ப்பாக கட்சி இந்த நேரத்தில் சரி பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம், நீங்கள் எப்போ சரி பண்ணுவீங்க? இதுதான் சரியான தருணங்கிறீங்க. இந்த தருணத்தையும் நீங்கள் பயன்படுத்தாமல் வீட்டில் உட்காந்துருந்தா எப்படி நடக்கும்? கடவுள் உதவி பண்ணுவார், அதுக்கோசம் முயற்சியே பண்ணாமல் வீட்டில் உட்காந்தா கடவுள் தீபாத்திரம் காட்டி வீட்டில் உட்காந்துருந்தா நடக்காது, முயற்சி தான். அதுக்காக நம்ம எது பண்ணாலும் முதல்ல நம்ம மனத்தை தியாகம் பண்ணுன்ற மனப்போக்கம் வரணும். இந்த இயக்கம் நல்லா இருந்தால் போதும், நம்மளுக்கும் நம்ம குடும்ப உறுப்பினருக்கும் எதுவும் இல்லைனா கூட பரவாயில்ல, அக்காயா இந்த இயக்கத்துக்கோசம் உயிரை விட்டுருக்காங்க, இந்த இயக்கம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நடப்பு ஃபஸ்ட்டு தியாகத்தேவலி சின்னமாக்கு வரணும். வருமா வராதான்னு இதை பொறுத்திருந்து பார்த்துருந்தப்போ பார்க்கணும். உங்களை மாதிரி நானும் அதை நன்றி சார்.